ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சேனல் வாட் ஐ நோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிசைனர்ஸ் பண்ணுற டாப் ஃபைவ் மிஸ்டேக்ஸ் அது வந்து ஆஃப்செட் பிரிண்டர்ஸுக்கு எப்படி ஒரு தலைவலியாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்த வாரத்தில் ஒரு வீடியோ பண்ணுறதா இருக்குது அந்த வீடியோவில் வந்து எப்படி பண்ண போகிறோன்னா டிசைனர்ஸ் பண்ண மிஸ்டேக்ஸை எப்படி ஒரு ஆஃப்செட் பிரிண்டர்ஸ் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் டிசைனர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்ன அதை அவங்க வந்து எப்படியெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கடைசி வர பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நம்மளுடைய ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் சில டிசைனர்ஸ் நினைக்கலாம் சார் நாங்கள் பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணி கொடுத்துட்றோம் ஆஃப்ச் ப்ரிண்டர்ஸ்காரங்க வந்து அவங்க ப்ராப்ளம் வந்து ஆஃப்ஸட் ப்ரிண்டர்ஸ்காரங்களுக்குரிய ப்ராப்ளம் அதை வந்து அவங்க தான் சால்வ் பண்ணிக்கணும் இதில் நாங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம் பட் அது கிடையாது ஆஃப்சர் பிரிண்டர்ஸ்காரங்களுக்குரிய ப்ராப்ளம் வந்து நமக்கும் ப்ராப்ளம் தான் சார் டிசைனர் வந்து நமக்கும் ப்ராப்ளம் தான் அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் நம்மளுடைய ப்ராப்ளம் தான் ஏன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நடக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவாங்க உங்களுடைய டிசைன் வந்து பெர்ஃபெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஒன்று சார் இந்த ஒரு தடவை நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம் சார் நெக்ஸ்ட் டைம் வேறு டிசைன்கிட்ட கொஞ்சம் பண்ணுங்கள் சார் அப்படிம்பாங்க இல்லைனா வேறு டிசைனரை அவங்களே சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சார் இந்த டிசைனர் வேண்டாம் சார் அவர் இன்னும் ஒன்றும் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருப்பார் சார் ஃபைலில் இவ்வளோ ஒர்க் வந்து ரீஒர்க் பண்ண வேண்டியிருக்காதுங்க சார் அப்படிங்கிற மாதிரி ப்ரிண்டர்ஸே வந்து வேறு சஜஷன் உங்களுக்கு உங்களை வந்து உங்களை விட்டுட்டு க கிளைண்ட்டு போகிறதுக்கு வேறு சஜஷன் கொடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது மிஸ்டேக்ஸ் வந்து டிசைனில் வந்து நம்ம மிஸ்டேக் நடக்க ஆரம்பிச்சிடும் எப்படின்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் டிசைன் வந்து எப்படி ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ரீ ஒர்க்கிங் சமயத்தில் உங்களுக்கு டிசைனர் அது டிசைனர் உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல எப்படி டைப் வச்சுருக்கீங்க எந்த இடத்துல லோகோ வச்சுருக்கீங்க எந்த இடத்துல இமேஜஸ் இருக்கும் எந்த இமேஜஸில் கட் ஆகும் எது கரு பண்ணியிருக்கீங்க எதுக்கு என்ன ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு ஏ டு செட் டிசைன் சொல்லியிருக்கோம் கஸ்டமர் என்ன சொல்லியிருப்பார் பர்டிகுலராக நீங்கள் ஒரு கலர் வச்சுருப்பீங்க அந்த கலர் மாற்றாதீங்க இந்த கலர் தான் வேணும்னு சொல்லி அப்ரூவெல்லாம் கொடுத்துருப்பாரு ஸோ பட் வந்து ஆஃப் பிரிண்டர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணும்போது ரீடிசைன் பண்ணும்போது அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சில எரர்ஸ்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டிசைன் இருக்குது பிரிண்டர்ஸுடைய ஒரு தாரக மந்திரம்னே சொல்லலாம் எது எடுத்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா பிட்மேப்பா மாற்றிடுங்க டோட்டலாக பிட்மேப் அடிச்சிருங்க பிட்மேப்ப மாற்றிடுங்க அதனால் என்ன ப்ராப்ளம் வருங்கிற அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க் வந்து ஈஸி ஸோ அது வந்து எப்படி ஒரு மிஸ்டேக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறேன் ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் இருக்குது இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் இது வந்து சும்மா நான் உங்களுக்கு உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறேன் எப்படிலாம் மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய இது இருக்கு இப்படி ஒரு டிசைன் இருக்குது ஓகேவா இதுக்கு மேலே இப்படி ஒரு ஒரு டின்ட் வச்சுருக்கீங்க இதுக்கு மேலே வந்து இப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட் டைப் வச்சுருக்கீங்க ஓகேவா சரி இப்போ என்ன சொல்கிறாங்க ஆஃப்சர் பிரிண்டர்ஸ் வந்து பிட் மேப் படிக்கிறாங்க அடிக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க தெரியாமல் வந்து அந்த பேக்ரவுண்டில் உள்ள பேக்ரவுண்டில் உள்ள அந்த ப்ளூவை வந்து அவங்க செலக்ட் பண்ணாம விட்டுட்டாங்க ஓகேவா அதாவது இப்படி வச்சுருக்காங்க இப்படியே பிரிட்டமாக படிச்சிட்டாங்க என்ன ஆகிடுச்சு அந்த டைப்பே காணாமல் போயிடுச்சு அவங்க செலக்ஷனில் வந்து தெரியாமல் வந்து இந்த ப்ளூ வந்து அவங்க வந்து பண்ணாமல் விட்டுட்டாங்க செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க என்ன ஆகிடுச்சு ஒரு டைப் காணாமல் போயிடுச்சு அது எங்கே இருக்குது பின்னாடி இருக்குது ஓகேவா ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம டிசைன் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குது நீங்கள் பண்ண ஃபைல் கரெக்டாக தான் இருக்கும் திருப்பி உட்காந்து ஒரு திருப்பி பஞ்சாயத்து என்ன ஆகிட்டுருக்குன்னா இப்போ டைப் வச்சுருந்தேன் வரலை எங்கள் அங்கே வச்சுருந்தோம் கொடுத்துருக்க ஃபைலில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும் டிசைனர்ஸ் இப்போ ப்ரிண்ட் டிசைன் தப்பு சொல்ல முடியாது பிகாஸ் இந்த டின்ட் வந்து அவங்களுக்கு செலக்ட் பண்ண முடியாத ஒரு லொக்கேஷனில் இருந்துருக்கலாம் பிகாஸ் ஏன்னா இது வந்து ஒரு இன்னொரு ரெண்டு டிசைனுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு டிசைன் இருக்குது ரைட் சைடில் ஒரு டிசைன் இருக்குது இப்படி ஒரு டிசைன் இருக்குது இப்படி ஒரு டிசைன் இருக்குது ரெண்டு டிசைனுக்கு நடுவில் அவங்களால இந்த ப்ளூவை செலக்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம் ப்ளூ வந்து இதுக்குள்ளே ஓவர் லேப்பாக இருந்திருக்கலாம் ஓவர் சைட்டில் வந்து அவங்க வந்து பார்க்காமட்டிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இறருக்கும் வந்து ஒரு காரணமாயிரலாம் அந்த அந்த ஜாபே வந்து தப்பாக முடிகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட் பாயிண்ட் என்னதுன்னா பிரிண்டர்ஸ் வந்து வேறு ச வேறு நல்ல ஒரு ப்ரிண்டர்ஸ் அவர் நீங்கள் பண்ணுற டப் தப்புனால் வேறு ஆள்களை சஜெஷன் பண்ண போயிடுவாங்க ரெண்டாவது வந்து டிசைனே வந்து தப்பாகிடும் நீங்கள் போட்ட டிசைனே இல்லாமல் யார் மேலே மிஸ்டேக்குன்னே தெரியாமல் போயிடும் உங்களுடைய டிசைன் வந்து நீங்கள் பெர்ஃபெக்டாக முடிச்சு அவங்க கொடுத்துருந்தீங்கன்னா அப்படியே ப்ரிண்ட்டிங் ஆகிட்டிருக்கும் போய்கிட்டே இருக்கும் ஒருத்தவங்க எடுத்து இன்னொருத்தவங்க வந்து அது ரீஒர்க் பண்ணுறாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் எரர் ஆறுக்கு சான்சஸ் ரொம்ப 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 ஜாஸ்தி அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் குவாலிட்டி உங்களுடைய டிசைனுடைய நீங்கள் வந்து ஆக்சுவலாக மானி ஒரு ஒரு மானிட்டரிக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறீங்க டிசைன் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து இதை பற்றி கவலை பண்ணல குவாலிட்டியை பற்றி கவலப் பண்ண முடியல பட் ஒரு டிசைன் லவ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க உங்களுடைய டிசைன் வந்து அப்படியே நல்லா இருக்கணும் நல்லா வரணுங்கிற டிசைனை லவ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய குவாலிட்டி லாஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ரீஒர்க் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் வச்ச கலரோ சம்திங் ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறது வந்து உங்களுக்கு உங்களுக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் உங்கள் நீங்கள் பண்ண ஜாப் உங்களுக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் முடியறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன ஆகும்னா ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஒர்க் பண்ணிட்டீங்க சப்போஸ் அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை நான் அடுத்து சொல்கிறேன் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் வரும் என்னென்ன அப்படிங்கிறது நான் அடுத்து சொல்கிறேன் ஃபஸ்ட் இது வந்து நான் எஃபெக்ட்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னென்ன இதனால் என்ன ப்ராப்ளம் உங்களுடைய மிஸ்டேக்னால் என்னென்ன ப்ராப்ளம் வருங்கிறத நான் இப்போ இருக்கேன் பார்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே ஒரு பிரிண்டர்ஸை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க உங்கள் ஃபைல் கொடுத்துருக்காங்க உங்கள் ஃபைலில் வந்து நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது சரி இல்லாமல் இருக்குது திருப்தி இல்லாமல் இருக்குது சரியா பிரிண்டிங்க்கு சூட் ஆகாத மாதிரி இருக்குது நிறையா ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும் பிரிண்டர்ஸ் ஒரு அளவுக்கு வந்து அவங்களுடைய அவங்க வந்து இது வந்து ப்ரா ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து மேக்கப் பண்ணி கொண்டு போய்கிடுவாங்க பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கண்ட்ரோல்லேருந்து மீறி எங்கே போய்டுனா பார்ட்டிட்ட வந்து சார் இது நான் பண்ணியிருக்கேன் அவங்க பண்ணியிருந்தாங்க நீங்கள் பண்ண டிசைனர் இப்படி இருந்துச்சு சரி வராதுங்க சார் நான் இப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேங்க சார் நீ இதை வந்து ஓகேவா சார்னு சொல்லிட்டு செகண்ட் கிளைண்ட்டை வந்து கேட்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய கண்ட்ரோலில் ஓரளவுக்கு வந்து அவங்களால வந்து அப்ரூவல் கொடுக்க முடியும் அதுக்கு மேலேனா அடுத்து அவங்களுடைய ஹெட்டுக்கு வந்து அவங்க கொண்டு போக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு ஆகும் ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட டிசைன் வந்து ஆக்சுவலாக ஒரு தடவை அப்ரூவல் கொடுத்துட்டாங்க கிளைண்ட்டு அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா வேலை முடிஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரீஒர்க் பண்ணி ரெண்டாவது இத்தனை பேர் அப்ரூவலுக்கு திருப்பி போகுதுங்கிறது வந்து ஒரு பெரிய தலைவலியான விஷயம் ஸோ இதை அஸ் அடிசைனாக நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் க்ளியராக வந்து ஃபைல் கொடுத்துட்டீங்க ரொம்ப கரெக்டாக சொல்கிறோம்னா லட்டு மாதிரி ஃபைல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே உங்களை வந்து கொஸ்டின் பண்ண போகிறதில்ல உங்கள் கிளைண்ட்ஸ் சைடும் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க பிரிண்டர்ஸ் உங்களை சஜஷன் பண்ணுவாங்க சார் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டிங் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக ஃபைல் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு சில ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே பிரிண்டர் அளந்து அரண்டு ஓடிடுவாங்க என்னடா இது இவ்வளோ என்னென்னமோ பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஜாப் எடுக்கிறோமா அவங்களோட ப்ரொடக்ஷன் ஷெடியூலில் அவங்க ஃபைலை போட்டு அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு அதில் மெசேஜ் பாதி ப்ரிண்டர்ஸ்க்கு பயம் என்னென்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது தப்பாகிடுமோ அப்ரூவல் கொடுத்தாங்க பார்ட்டி நம்ம ஒர்க் பண்ணும்போது தப்பாகிடுமோ இதுதான் நம்மளுடைய ப்ரிண்டர்ஸ்குடைய பயம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ நான் வந்து எல்லா மிஸ்டேக்ஸும் என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் வருது எல்லா மிஸ்டேக்ஸும் என்னால ஏ டிசைட் கொடுக்க முடியல ஒரு டாப் ஃபைவ் மிஸ்டேக்ஸை மட்டும் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நேம் இருக்கும் டிசைனருங்கிற ஒரு நல்ல நேம் கிடைக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு டிசைனர்ஸ் பண்ணுற ஃபஸ்ட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ஆர்ஜிபி கலர்ஸ் அது வந்து யார்கிட்ட கேட்டிங்களான்னு சொல்லுவாங்க அது எதுக்காக நம்ம டிசைனர்ஸ் அப்படி கலரை வந்து ஆர்ஜிபியில் எடுத்து வைக்கிறாங்கிறது தெரில இந்த அது பார்த்தீங்களா இதுதான் உங்களுக்கு என்ன தெரியும் ஆர்ஜிபிஸ் கலர்ஸ் ஓகேவா இந்த கலர் வச்சு பிரிண்டிங் கொடுத்துட்றீங்க ஓகேவா இந்த கலரு அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த கலர்ஸ் எல்லாம் அசமையாக இருக்குது இந்த கலர்ஸ் வந்துடாதா அப்படிங்கிற மாதிரி கிளைண்ட்ஸுக்கு பார்த்தோன்னுமே ரொம்ப பிடிக்கும் பட் ப்ராக்டிக்கலாக ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எந்த பர்பஸுக்காக டிசைன் போடுறீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்பேஜ் போஸ்டிங் போடுறீங்க இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறக்காக நீங்கள் போடுறீங்கன்னா நீங்கள் இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை உங்களுடைய பர்டிகுலராக தெரியும் நீங்கள் வந்து வந்து பிரிண்டிங்க்கு தான் போகுது ஒரு வால் வால் போஸ்ட்டு போடுறீங்க இல்லைன்னா ஒரு பேக்கேஜிங் டிசைன் ஒன்று போட்டுக்கிட்டு இல்லை ப்ரௌசர்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏதோ ஒன்று போடுறீங்க அது தான் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியுதுன்னா இந்த மாதிரி நீங்கள் கலர்ஸ் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது வந்து இது என்ன செய்ய முடியும் இப்போ ஒரு சிஎம்ஐகைக்கு இது என்ன பண்ணுவாங்க ஆப்செட் பிரிண்டர்ஸ் போனாங்கன்னா நேராக போய் இதை வந்து ஒரு சிஎம்ஐக்கே மாற்றுவாங்க எவ்வளோ டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட் ஒர்த்துக்கு இது வந்து யாரோடைய அப்ரூவல் கொண்டு போக முடியும் இது திருப்பி ஒரு தடவை இந்த மேலே உள்ள கலர்ஸுக்கு வந்து கிளைண்ட்டை அப்ரூவல் பண்ணிட்டார் அவர் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து நாலேஜ் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை தம்பி ஆர்ஜிபி கலர் வச்சிருக்கீங்க சிஎம்ஐக்கியில் வச்சு கொண்டு வாங்கன்னு சொல்கிறேன் அந்த அவ்வளோ தூரத்துக்கு நாலேஜ் இருந்தால் பரவாயில்ல இல்லைன்னா அவர் வந்து ரெண்டாவது பண்ண கலரை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஆர்டரே கூட கேன்சலாக இருக்கிற நிறைய சான்சஸ் இருக்குது நான் எதிர்பார்த்தது அந்த கலர் பட் அந்த கலர் வராதுன்றீங்க இந்த கலர் தான் வருங்கிறீங்க எனக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் கேன்சல் ஆகிற நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா ஸோ கலர்ஸ் வைக்கிறது என்ன பர்பஸில் நீங்கள் பிரிண்டிங் பண்ணுறீங்க எதுக்காக என்ன பர்பஸ்க்காக டிசைன் பண்ணுறீங்க பிரிண்டிங் பண்ணுறீங்களா இல்லை ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ சம்திங் இதுக்காக நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கிளியர் கட்டாக வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளைண்ட்டை கேட்டுக்கோங்க எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்கன்னு கேட்டுக்கோங்க கேட்டுட்டு நீங்கள் டிசைனில் ஒர்க் பண்ணுங்கள் எதுக்கு சி பிரிண்டிங்க்கு போனோம்னா கண்டிப்பாக நம்ம ஊரில் சிஎம் ஒர்க் பண்ணுங்கள் ஓகேவா ஆர்ஜிபியில் எடுத்து ஒர்க் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் டிசைன்லாம் முடிச்சதுக்கப்புறம் அது ஒரு பஞ்சாயத்தில் போயின்னுக்கிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா இல்லைனா என்ன பண்ண முடியும் ஆஃபீஸர் காலங்களுக்காக என்ன பண்ண முடியும் இது வந்து ஒரு பெரிய விஷயமா இந்த கலர் தெரிஞ்சிச்சுன்னா கிளைண்ட்டை கூப்பிட்டு சொல்லிடுவாங்க சார் இந்த மாதிரி ஆர்ஜிபியாக இருக்குது இதை வந்து சிஎம்ஏக்கே மொத்தமாக இந்த கலரில் இருக்குன்னு கண்ணுக்கே தெரியாது ஏதாவது ஒரு பெரிய இமேஜில் வந்து ஒரு சின்ன டைப்பில் வந்து இந்த கலரை தூக்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து இந்த இடத்துல இந்த கலர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணுக்கே தெரியாது பட் வந்து பிரிண்டிங் அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு இமேஜ் அந்த இப்படி ஒரு கலர் இருக்கிறதே தெரியாது நம்ம ஒரு டிசைனர் தெரியும் உங்களுக்கு இந்த கலருக்கு இந்த கலர் வச்சால் நல்லா இருக்குங்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டீங்க பட் வச்சதுக்கு ஆர்ஜிபி கலர் மாறும்போது இந்த மாதிரி ஒரு டோனுக்கு மாதிரி பெரிய ப்ராப்ளம் ஓகே சரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா கலர் வேல்யூஸ் கலர் வேல்யூ கொடுக்குறீங்க உங்களுடைய கான்செப்ட் படி என்னென்னா சியான் ஹண்ட்ரடு மெஜந்தா ஹண்ட்ரடு எல்லோ ஹண்ட்ரடு பிளாக் ஹண்ட்ரடு ஓகேவா ஸோ உங்களுடைய காம்பினேஷன் படி ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் இன்டூ ஹண்ட்ரட் இவ்வளோ கலர் டோன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாங்கிறது உங்களுடைய அபிப்பிராயம் சரியா கரெக்டாக இவ்வளோ கலர் கலர் ஷேட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் காம்பினேஷனில் கலர் ஷேட்ஸ் இவ்வளோ இது கொடுக்கலாம் இது எவ்வளோ இருக்குங்கிற நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க ஓன்ஸ்ட் ட்ரெஸ் போட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க நான் கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன் என்கிட்ட கேட்டிங்கன்னா இதில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் ப்ரிண்டிங்கில் வர எயிட்டி பெர்சன்டேஜ் வராது தட் இஸ் நான் சொல்கிறது இவ்வளோ கலர்ஸ் மட்டும்தான் உங்களால் ப்ரிண்டிங்கில் கொண்டு பிரிண்டிங் ஷேட்ஸில் கொண்டு வர முடியும் அது எப்படி சார் அவ்வளோ கலர்ஸும் இவ்வளோ கலர்ஸை கட் பண்ணிட்டீங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு காரணம் வந்து ஸ்க்ரீன் லாஸ் ஸ்க்ரீன் கெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கான்செப்ட் இருக்குது ப்ரிண்டிங்கில் ஸ்க்ரீன் லாஸ் ஸ்க்ரீன் கெயின்ஸ் எப்போல்லாம் நடக்கும் அப்படின்னா அதாவது ஒரு கலர்ஸ் இருக்குது ஒன் டு ஃபைவ் இருக்குது சரிங்களா இப்போ இந்த கலர் இருக்குது இந்த கலரில் ஒன் 5, ரெண்டு பர்சன்டேஜ் வைக்கிறேன் இது ஒரு பர்சன்டேஜ் வச்சுருக்கேன் ஒரு பர்சன்டேஜ் இதில் வந்து 5 பர்சன்டேஜ் 2 ரெண்டு டோன் நீங்கள் ரொம்ப எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான டிசைனராக இருந்தால் கூட இந்த ஸ்க்ரீன் லாஸ்ஸு இப்போ ஒன்றுக்கும் ஃபைவ் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸே தெரியாது ஒரு பர்சென்டேஜ் கிட்ட வராது இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் என்னென்ன காரணம் இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய பிரிண்டிங் வந்து எப்படி போகணும்னா அடுத்தது வந்து இப்போ ப்ரிண்ட் அவுட்டாக எடுக்கிறீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக கரெக்டான பிரின்ண்ட் வந்து கரெக்டாக வந்து கலுகுரேட் பண்ணலைனாலே இந்த ஸ்க்ரீன் லாஸ் ஃபஸ்ட்டு வரும் ஸ்க்ரீன் லாஸ் மீன்ஸ் ஸ்க்ரீன் ஆயிடும் சரிங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிளேட் மேக்கிங் ப்ராசஸ் அப்படி எடுத்துட்டிங்கன்னா கரெக்ட் கெமிக்கலில் ப்ராப்ளம் இருக்குது டெவலப்பிங்கில் ப்ராப்ளம் இருக்குது எக்ஸ்போசிங்கில் ப்ராப்ளம் இருக்குது மிஷினுடைய கண்டிஷன் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எந்த சுச்சுவேஷன் இந்த நாளில் ஏதாவது ஒன்று நடந்தால் கூட என்ன ஆகும்னா இந்த ஸ்க்ரீன் லாஸ் ஸ்க்ரீன் கெயின் ஆகும் ஒன்று ஸ்கிரீன் ஸ்க்ரீன் கெயின் மீன்ஸ் எப்படின்னா ஒன்று நம்ம வச்சதோட ஒரு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் வரும் இல்லைனா வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் கம்மியாக வர்றதுக்கு ஸ்க்ரீன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது சரி அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வேரியஷன் தான் சொல்கிறீங்க எப்படி உங்களால் நீங்கள் வந்து இவ்வளோ கலர்ஸ் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி விட்றீங்க வராது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் ஒன் பர்சன்டேஜ் வைக்கிறது ஒன்று தான் ஃபைவ் பர்சன்டேஜ் வைக்கிறது ஒன்று தான் ஃபைவ் பர்சன்டேஜ் வைக்கிறது ஒன்று தான் டென் பர்சன்டேஜ் வைக்கிறது ஒன்று தான் டென் வைக்கிறது ஒன்று தான் ஃபிஃப்டீன் வைக்கிறது ஒன்று தான் ஸோ இப்படியே நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி நான் கால் போட்டு சொல்கிறேன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் அதாவது ஃபைவ் ஒன்று ஓகேவா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆன கலர்ஸ் மட்டும்தான் நீங்கள் ப்ரிண்டிங்க்கு கொடுக்குற மாதிரி மீதி வந்து நீங்கள் வைக்கிறதே வேஸ்ட்டு இந்த செவன்ட்டி நைன் வைக்கிறது செவன்ட்டி த்ரீ வைக்கிறது செவன்ட்டி டூ வைக்கிறது இதெல்லாம் வேஸ்ட்டு சம் ஒன் நீங்கள் ஒரு ஐடியா வச்சுக்கோங்க ஒன்று செவன்ட்டி வைக்கணும் இல்லை செவன்ட்டி ஃபைவ் வைக்கணும் இல்லை செவன்ட்டி ஃபைவ் வைக்கணும் இல்லை எயிட்டி வைக்கணும் இன்னும் பார்த்தீங்கன்னா நைன்ட்டிக்கு மேலே போயிடுச்சுனாலே ஆல்மோஸ்ட் ஸ்டின்ட்டு மாதிரி தான் இருக்கும் அதில் ரொம்ப வேரியேஷனும் வராது ஸோ அதை வந்து நீங்கள் இன்னும் வந்து கம்மி பண்ணிக்கலாம் இந்த இந்த டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் தான் வந்து கலர் ஷேட் வரும்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அது கூட வராமல் போகலாம் அதோடையும் கம்மியாக வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது பிகாஸ் ஃபீடிங்னு சொல்லி ஒன்று இருக்குது ஃபீடிங்னால் எப்படி இருக்குன்னா ஒரு டிசைன் வந்து இப்படி இருக்குது இங்கே ரெட் கலர் இருக்குது ஓகேவா இந்த இடத்துல ஒரு ரெட்டும் மெஜெந்தாவும் கலந்த ஒரு டோன் இருக்குது இந்த டோன் நீங்கள் பிரிண்டிங்ல எடுக்கிறீங்க ஃபீடிங்கில் வச்சு எடுக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகும்னா ரெண்டு கலர் டோனுக்கு வித்தியாசமாக இருக்கும் மேக்ஸிமம் வந்து ஃபீடிங்கில் இந்த மாதிரி ஆடுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஏன்னா நியரஸ்ட் கலர் வந்து ரெட் கலர் இருக்குது அது பக்கத்தில் வந்து அவங்க ஃபீடிங் கனெக்ட் பண்ணி கொடுக்குறது பாத்தீங்கன்னா ரெட்டை கனெக்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க அந்த டென்ட்டை கனெக்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்க்ரீன் கெயின் இதில் வந்து ஒரு நான் வந்து இப்போ பத்து பர்சன்ட் ஸ்க்ரீன் கெயின் போட்டிருக்கேன் மேக்ஸிமம் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜாஜ் ஒரு கெயின் இருக்க தான் செய்யும் கலர் கெயின் ஆக தான் செய்யும் சரி ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வேரியேஷன் இருக்குதான் சொன்னேன் ஸோ தான் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் கலர்ஸ் வைக்கிறத ஒரு ரவுண்ட் ஆஃப் கலர்ஸாக வைங்க ஒரு செவன்ட்டி ஃபைவ் இருக்கா செவன்ட்டி டூ செவன்ட்டி த்ரீ ஒரு பர்சன்டேஜ் ஒன்பது பர்சன்டேஜ் இந்த மாதிரிலாம் எல்லாம் வைக்காதீங்க ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் அப்படிங்கிற ஒரு ஃபை மல்டிபிள்ஸ்ல வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கலர் நைன்டி ஃபைவ் இருக்குதா நைன்டி ஃபைவ்க்கு மேலே நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன்லாம் எல்லாம் வைக்கிறதுக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரெட் அப்படி தான் அதான் நடக்கும் அதான் ப்ராக்டிகலா பிரிண்டிக வரப்போகுது நீங்கள் மானிட்டரில் போட்டு இங்கே கம்ப்யூட்டரில் உட்காந்து நல்ல ஸ்க்ரீனாக நீங்கள் ஸ்க்ரீனே ரெண்டு மேலே மோடாக வச்சுக்கலாம் நல்லா பிரைட் மோடில் வச்சுக்கோன்னா ஒரு ஒரு செட்டிங்ஸில் வரும் டார்க் மோட்டில் வச்சிங்கன்னா ஒரு கலர் காட்டும் ஸோ நாங்கள் ரொம்ப சென்சிட்டிவான டிசைனர் சார் நான் அதனால் டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ்லாம் கலர் வேரியேஷன் காட்டுவேன் அது ஆகாத விஷயம் சரியா ஸோ கலர்ஸை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க எவ்வளோ மினிமம்ஸாக அந்த ஸ்க்ரீன் வேல்யூஸை வந்து இந்த ஃப்ராக்ஷனாக வைக்கிறது ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் வைக்காமல் கரெக்டாக வந்து ஓரளவுக்கு ப்ரிண்டிங்க்கு என்ன கொண்டு வரமோ ப்ளஸ்ஸானாலும் சரி மைனஸ் ஆனாலும் சரி உங்களுக்கு வந்து கலர் வேரியேஷன் ஜாஸ்தியாக வராத மாதிரி நீங்கள் வந்து கொடுக்குற கலர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்த அதாவது மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க எப்படி தப்பு நடக்குதுன்னா நீங்கள் எடுக்கிறீங்க டூலில் எடுக்கிறீங்க மாடல்ஸ் எடுக்கிறீங்க இங்கே போய்ட்டு இப்படி இப்படி கலர் செலக்ஷன் பண்ணிடுறது இந்த கலர்ஸ் வைக்கிறது இப்படி கலர் வைக்கிறது ஒன்று தான் நீங்கள் இந்த கலரில் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக இந்த த்ரீ பர்சன்டேஜ் வெளியே வரவே இல்லை இதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இப்படி வச்சிட்டு போங்க கொஞ்சம் கலர்ஸ் வந்து நல்லாவும் இருக்கும் பாக்கறதுக்கு ரிச் லுக்காகவும் இருக்கும் இல்லைன்னா இதுல சின்ன சின்ன அட்ஜஸ்ட் அந்த த்ரீ பர்சன்டேஜ் பிளாக் அட்லீஸ்ட் இதையாவது கட் பண்ணிவிடுங்க ஒரு பெரிய வேரியேஷனே தெரிய போறது கிடையாது ஓகேவா சோ இதை தான் நான் சொல்றேன் கலர் வெரிய கலர்ஸ் வந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணி வைங்க ரொம்ப ஃபிராக்ஷனா வைக்காதீங்க வச்சீங்கன்னா அந்த கலர்ஸ் வந்து பிரிண்டிங்க்கு ப்ராப்ளம் வரும் நீங்க வைக்கிற கலர் டோன் வராது ஓகேங்களா நீங்கள் வைக்கிற கலர்லாம் வந்து பிரிண்டிங்கில் வரும்னு சொல்ல முடியாது அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் ஃபீடிங் சொல்கிறேன் இந்த ஃபீடிங்கு இந்த ஃபீடிங் நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன் ரெட்டுக்கு பக்கத்தில் அதே ரெட் டோனில் வேறு ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் ஒரு ஸ்க்ரீன் கெயின் தான் செய்யும் சில இடத்துல வந்து ஸ்க்ரீன் லாஸ் நடக்கும் செய்யும் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் கலர்ஸ் காம்பினேஷன் கலர்ஸ் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா இப்போ ஒரு ராயல் ப்ளூ கலர் இருக்குது ஓகேவா ராயல் பூ கலர்ஸ் பர்சன்டேஜ் தெரியும் செவன் ஹண்ட்ரடு மைனன் ஓகே இது வச்சுருக்கீங்க இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வெறும் ஒரு எட்டு பாயிண்ட் டைப்பில் வச்சுருக்கீங்க வச்சுட்டீங்க பார்க்குறீங்க டிசைன் பார்க்குறீங்க சூப்பராக இருக்கும் பட் இந்த கலர் வந்து உங்களுக்கு ப்ரிண்டிங்கில் உட்காரும்போது எப்படி உட்காரணுன்னா உங்களுக்கு நம்ம ஏற்கனவே தெரியும் சியான் தனி பிளேட்டு மிஜன்தாப் தனி ப்ளேட்டு இப்படி ரெண்டு கலரில் உட்காரும்போது லைட்டான ஒரு ஷேக் இருந்தால் கூட உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ராயல் ப்ளூ கலர் வரும்போது எதாவது ஒரு கலர் அங்கிட்டு இங்கிட்டு உங்களுக்கு வெளியில் தெரியும் இப்போ நான் வந்து இது வந்து ப்ளூ அவுட் அடிச்சிருந்துச்சுன்னா இது ரெட் அவுட் இருந்துச்சுன்னா ரெட் வந்து வெளில தர்ற மாதிரி இருக்கும் ஓகேவா சரி சார் நாங்கள் அடிக்கிறதெல்லாம் நாங்கள் வந்து மீன் நீங்கள் இருக்கிற பழைய காலத்து நீங்கள் மிஷினே சொல்கிறீங்க நாங்கள் இப்போ அடிக்கிறதெல்லாம் லேட்டஸ்ட்டு சிபிசி மிஷினில் தான் நாங்கள் அடிக்கிறோம் ஸோ எங்களுக்குலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸே வராது சீட்டிங் ப்ராப்ளமே வராது அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க பிகாஸ் போர்டு வந்து நீங்கள் அடிக்கிற மிஷினுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஓகே தான் பட் நீங்கள் யூஸ் பண்ணுற போர்டு இருக்குது பார்த்தீங்களா அது எப்படி இருக்குன்னு தெரியாது நீங்கள் அடிக்கிற டைமிங்கில் உள்ள கிளைமேட் இருக்குது இதெல்லாம் போர்டு எக்ஸ்பேண்ட் ஆகும் சில சமயம் சில சமயம் மிஷினில் வந்து ப்ரெஷர் செட்டிங்ஸ் ஜாஸ்தியானால் கூட டைப் வந்து கொஞ்சம் பிதிங்கி வெளியே வர்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டைப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பிளாக் கலர் ஒரு சிங்கிள் கலராக இருக்கிற மாதிரி இப்படி தான் கொடுக்கணும்ல அன் வேறு அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனில் நீங்கள் கிளைண்ட் கிளைண்ட் கேட்கும்போது நீங்கள் வந்து அந்த மாதிரி கலர்ஸ் கொடுத்துக்கோங்க எல்லா சமயம் நான் இப்படி தான் கலர் கொடுங்கன்னு சொல்லலை பட் நீங்கள் கொடுக்கும்போது ஒரு ஒரு அஞ்சு பாயிண்ட்டில் பத்து பாயிண்ட்டுக்கு கம்மி ஒரு அஞ்சு ஒரு எட்டு பாயிண்ட் கம்மியாக இருந்தாலே வந்து நீங்கள் கலர்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுத்துங்க ரெண்டு காம்பினேஷன் கலர்ஸ் கொடுக்கறத வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க நான் சொல்கிறத டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் சொல்லலை ஒரு லைன் இருக்குது லைன்லேயும் போய் ரெண்டு கலர் சீட்டிங் உட்காந்து ஒரு லோகோ சின்ன லோகோ போட்டுருங்க அந்த அந்த லோகோலையும் பார்த்தீங்கன்னா இது இருக்கிறதே ஹேர்லைன் ஹேர் இருக்குன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதுலேயும் கொண்டு போயிட்டு நாலு கலர் சீட்டிங் மூணு கலர் சீட்டிங் கொடுக்குறது இதை ஒரு ப்ரௌன் கலர் லைனாக கொடுக்குறோம் நான் அப்படின்ட்டு அப்படியே நல்லா எஃபெக்டிவாக நம்ம காட்டுறோம் அப்படிங்கிறத பார்த்து இப்படியெல்லாம் கலர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா நல்லாயிருக்கும் ஒன்று எய்தர் இந்த ப இது லைனுடைய திக்னஸை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு இருக்கான்னு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குதான்னு பாருங்கள் இல்லைன்னா அந்த ஃபேர்லைனை சிங்கிள் கலரில் ஏதாவது கொடுக்குறதுக்கு வழி இருக்கா அந்த டிசைன் ஏன்னா டிசைனை நீங்கள் தான் கிரியேட்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் கிளையண்ட்டை வந்து உங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் ஸோ இந்த ப்ரௌன் கலரே கொடுக்காதிங்கன்னு நான் சொல்ல வரல கொஞ்சம் போல்டாக கொடுங்க இல்லை வேறு கலர் மாற்றி கொடுத்துருங்க ஏதாவது ஒன்று ஸோ கலர்ஸை பொறுத்த மட்டும் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னங்கிறது கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்ஜிபி வேல்யூ வைக்காதீங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கலர் வேல்யூவை ஒரு ஃபைவ் மல்டிபிள்ஸில் வைங்க அதுதான் பிரிண்டிங்க்கு நீங்கள் மானிட்டரில் பார்க்குறப்படனா அப்படி ஐயூஸாக இந்த கலரே மாறி போச்சு அந்த கலரே மாறி போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து மானிட்டரில் வச்சுட்டு இருப்பீங்களே தவிர ப்ரிண்டிங்கில் கண்டிப்பான முறையில் வேரியேஷன் இருக்க தான் செய்யும் அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்கிறத நான் சொல்லிட்டேன் மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த காம்பினேஷன் கலர்ஸ் ரெண்டு கலர் சேர்த்து வைக்கும்போது கலர்ஸ் வந்து பார்த்து வைங்க ரெண்டு கலரோ மூணு கலரோ மேக்ஸிமம் சேர்க்காதீங்க சின்ன சின்ன டைப்பு சின்ன சின்ன லைன் சின்ன சின்ன லோகோஸுக்கெல்லாம் வந்து ஒரு கலரில் வைக்கிற மாதிரி பார்த்து பண்ணுங்க ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டில் வந்து என்னென்னலாம் தப்பு பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து சிஸ்டம் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் இது வந்து சிஸ்டம் ஃபாண்ட்டு எதுக்கு இதனால என்ன சார் நான் வந்து வைக்கிற ஃபாண்ட்டை வைக்கிற ஃபாண்ட்டை நான் கர்வ் பண்ணி கொடுத்துற போகிறேன் இதில் என்ன சார் பெரிய ப்ராப்ளம் வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை என்ன பிரச்சனை வரும்னா இப்போ இங்கே வர்றாங்க கிளைண்ட் வர்றாங்க ஜஸ்ட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்க அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் கரெக்ஷன் இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு அவங்களுக்கு தோணுது சார் இந்த தப்பு இந்த ஸ்பெல்லிங் மட்டும் தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கிற ஃபாண்ட்டை என்னங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கே அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் ஏன்னா பிகாஸ் நீங்கள் ஏதாவது குண்டக்க வர மாட்டாங்க ஃபாண்ட்டை தூக்கி வச்சுருப்பீங்க ஏதாவது ஒரு ஃபேன் நெட்லேருந்து எடுத்துருப்பீங்க எங்கேருந்தாவது ஒரு ஃபாண்ட்டை கொண்டு வந்து வச்சுருப்பீங்க ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபாண்ட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க இந்த ஃபாண்ட்டு தான் பிகாஸ் இந்த ஃபாண்ட்டுனாலே ஏகப்பட்ட ஃபைல் கரெக்டாக ஃபைல்ஸ்லாம் நிறையா இருக்கு நான் ஏற்கனவே ஒரு டெக்ஸ்ட்டு டூல் டீச் பண்ணுற வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த ஃபாண்ட்டினாலே வந்து ஃபைல் கரெக்ட் ஆகிறதுலாம் இருக்குது அலைன்மெண்ட் மாறுறதெல்லாம் இருக்குது ஸோ சிஸ்டத்துக்கு சிஸ்டம் ஃபாண்ட்டுடே அலைன்மெண்ட்ஸ் எல்லாம் மாறக்கு நிறையா சான்ஸ் இருக்குது கருப் பண்ணிட்டால் ப்ராப்ளம் இல்லை கரெக்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் என்ன பண்ணுன்னா திருப்பி ஒரு சின்ன கரெக்ஷன் போடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை ப்ரண்டர்ஸுக்கு பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஸ்டாண்டர்டான பாண்டாக இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி மேலே ஒரு சின்ன டைப்பு ஏக்கு பதில் ஓ போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி ஃபாண்ட் சைஸும் அதே மாதிரி தான் என்ன பண்ணுறதுன்னா இப்படி வச்சுக்கிறது தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ் இது இப்படி இதே இதை வைக்கிறது தேர்ட்டி த்ரீயாக வைக்கலாம் தேர்ட்டி டூவாக வைக்கலாம் ஒரு யூனிஃபார்ம் மட்டும் ஏன்னா இப்போ இதே டைப் வந்து கீழே வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதை ஒரு இழு இழுத்து விட்றது இப்படி ஒரு இது இதெல்லாம் பார்க்குறக்கு இதுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசமாக தெரியாது பட் ப்ரிண்டிங்கில் ஒரு மேட்ராக எடுத்து ஒரு நல்ல ஒரு ஒரு டிசைனிங் ஒரு நாலேஜோடு நம்ம உட்காந்து இதை பார்த்தோம்னா அது ஆக்வேர்டாக இருக்கும் இது வந்து ப்ராப்ளம் வந்து எங்களுக்கு ப்ரிண்டர் சைடில் வந்து எப்படி எப்போ வரும்னா சார் இந்த ஃப அந்த ஏற்கனவே வந்து என்ன பண்ணிப்பாங்க ஒரு லெட்டர் மட்டும் மாற்ற வேண்டியிருக்கும் ஓகேவா ஒரு க ஒரு டைப் இருக்கும் டைப்பில் வந்து ஒரே ஒரு லெட்ரு மட்டும் மாற்ற வேண்டியிருக்கும் லெட்ரு மட்டும் மாற்ற வேண்டியிருந்தால் அது அதை மேட்ச் பண்ணி நீங்கள் என்ன சைஸில் அப்படி நீங்கள் போட்டுருக்கீங்கிறத வச்சே மேலே வச்சு மேலே வச்சு இழுத்து வச்சு பார்க்குறதுக்கே டைம் ஓடிடும் ஒரு ரவுண்டாக ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எயிட்டின் டென் எயிட் அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் வச்சுக்கோங்க தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ த்ரீ தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் ஃபோர் இப்படின்ட்டு மேனுவலாக பிடிச்சி பிடிச்சி இழுக்காதீங்க அதேமாதிரி என்ன பண்ணுறேன்னா சிலர் வந்து என்ன பண்ணுறேன்னா இது இது ரெண்டு வந்து ப்ராப்ளம் கொடுக்குறது ப்ரிண்டஸுக்கு இன்னும் ரெண்டு வந்து டிசைன் ஆக்டுவேடாக இருக்கிறது ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்படி இழுக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இழுக்கிறது இதெல்லாம் சார் இல்லை சார் இந்த இடம் வந்து நம்ம வந்து மேக்கப் பண்ணுறக்கா அப்படி பண்ணுறேன் சார் ஃபாண்ட்லேயே நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது சார் அது நீங்கள் என்ன பண்ணலன்னா அதே மாதிரி என்ன பண்ணுறேன் சிலர் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபாண்ட் எடுக்கிறது இது போல்டாக வேணுங்கிறதுக்கு இப்படி ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கிறது இதெல்லாம் தேவையில்லைங்க சார் ஃபாண்ட் சீரியஸ்லேயே நல்ல ஃபாண்ட் எடுத்தீங்கன்னா போல்டு இருக்கு இதே இது கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகி வேணும் ஏரியல்லே பார்த்திங்கன்னா இவ்வளோ போல்டாக வேணா போ ஏரியல் போல்ட் இருக்குது ஏரியல் நே கொஞ்சம் கண்டென்ஸ்டாக வேணும் கண்டென்ஸ்டே போல்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டென்ஸ்லேயே போல்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏரியல் கண்டென்ஸ் போல்டுன்னு இருக்குது ஏரியல் நேரம் இருக்குது ஏரியல் நேரோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் இருக்கும் ஏரியலே இட்டாலிக்ஸ் இருக்குது ஏரியல் நேரம் நான் இன்ஸ்டால் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆ இருக்கு ஓகே இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ்லேயே நீங்கள் இவ்வளோ இதிலே இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரெண்டுக்குமே பாருங்களேன் ஏரியல் இருக்குது ஏரியல் நேரம் இருக்குது ஃபாண்ட்டே டிஃபால்ட்டாக அழகாக கிடைக்கும் போது நீங்கள் போட்டு இதை போட்டு இப்படி போட்டு இப்படி அமைக்கி இப்படி இழுத்து எதுக்கு ஆக்வேர்டாக இருக்கக்கூடாது டிசைன்ஸை ஓகேவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாண்ட் ஃபேமிலியை எடுத்தீங்கன்னா ஒரு ஃபாண்ட் ஃபேமிலியை மெயின்டென் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பாருங்கள் கசமுசை கசமுசான்ட்டு இந்த ஃபாண்ட்டு அந்த ஃபாண்ட்டு ஒரு ஏரியல் ஏரியலில் எடுக்கிறீங்கன்னா ஏரியல்லே ஏகப்பட்ட ஃபாண்ட் டைப்ஸ் இருக்குது ஹெல்வெட்டிக்காக எடுத்தீங்கன்னா ஹெல்வெட்டிக்கல எங்கே பாருங்க ஏரியலே இவ்வளோ இருக்கு நீங்கள் நினைக்கிற எல்லா ஃபாண்ட்ஸுமே நீங்கள் உங்களால் ஏரியாவில் கொடுக்க முடியும் ஸ்கிரிப்ட்டுக்கு போகிறீங்களா ஸ்க்ரிப்ட்டு ஸ்கிரிப்டுடைய ஃபாண்ட் ஃபேமிலியில் என்னென்ன சீரீஸ் இருக்கோ அதை அதில் ஸ்கிரிப்ட் போல்டு அதிலேயே நீங்கள் பேஸ் பண்ணி போங்க இப்போ ஹெல்வெட்டிக்கால் எடுத்துருக்கீங்களா நீங்கள் நினைக்கிற ஃபான்ஸு அதே இது ஏரியாவில் இருக்கிற மாதிரி எல்லா ஆப்ஷனுமே நிறைய இருக்குது எல்லாமே இருக்குது ஒரு ஃபாண்ட் எடுத்துகிட்டு ஒரு ஃபேமிலி போகிறீங்கன்னா அதே ஃபேமிலியில் போனீங்கன்னா பார்க்குறக்கு டிசைன் நீட்டாக இருக்கும் மொத்தத்துக்கும் அதே மாதிரி ஃபாண்ட்டு கிடைக்கிற ஃபாண்ட்டெல்லாம் எடுத்து எடுத்து ஒவ்வொரு டைப்புக்கு வைக்காதீங்க ஒரு நாலு ஃபாண்ட்டு டைட்டிலுக்கு ஒரு ஃபாண்ட்டு ஹெட்டிங்க்கு ஒரு ஃபாண்ட்டு ரன்னிங் மேட்ருக்கு ஒரு ஃபாண்ட்டு தேவைப்பட்ட ஒரு அட்ராக்டிவாக ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை காட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஃபாண்ட் அந்த லெவல் போதும் எல்லா ஃபாண்ட் இது வந்து டிசைனர்ஸு பண்ணுறதுக்கு வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன் அவ்வளோதான் ஒரு நீட்டாக இருக்கிறக்காக சொல்கிறேன் இது வந்து இதனால் வந்து ப்ரிண்டர்ஸுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது ப்ரிண்டர்ஸ் ப்ராப்ளம் நீங்கள் என்ன ஃபாண்ட்டு யூஸ் பண்ணுறீங்க அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவங்க போதும் போது நாயும் ஒரு சின்ன கரெக்ஷன் கூட போட முடியாது அந்த சுச்சுவேஷன் ஓகேவா ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இமேஜஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கலர்ஸ் பார்த்தோம் அடுத்த டெக்ஸ்ட் பார்த்தோம் அடுத்து இமேஜஸ் பார்க்குறோம் இமேஜஸ்லாம் எல்லோருமே பண்ணுற மாதிரி தான் நார்மலாக ஃபீல் கொடுக்குற மாதிரி தான் இமேஜ்லேயும் என்ன பண்ணிடுவாங்க ஃபில் ஃபீல் இது இதுஜிபி ஃபில் வச்சிருவாங்க ஆர்ஜிபி இமேஜ் வச்சிருவாங்க ஆர்ஜிபி இமேஜ் வச்சால் என்ன ஆகுதுன்னா திருப்பி அதை அது ஆர்ஜிபி இமேஜ் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சா கூட பரவாயில்ல ஆர்ஜிபி இமேஜை கொண்டு போய் ஒரு பவர் கிளிப்பில் கொண்டு போய் வச்சிருவாங்க அது ஒரு பெரிய தரவலி எதுக்குள்ளே இருக்குன்னே தெரியாது டாக்குமெண்ட்டில் வந்து ஆர்ஜிபி காட்டும் பட் வந்து எதுக்குள்ளே இருக்குன்னே தெரியாது கண்டுபிடிக்கிறக்குள்ள போதும் 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 ஆகிடும் ஸோ இமேஜஸ் வைக்கும்போது இமேஜ் இம்போர்ட் பண்ணுறீங்களா இம்போர்ட் பண்ணும்போதே ஸ்டாண்டர்டாக கையில் வச்சுக்கோங்க சிஎம்ஐக்கே அப்படின்னு நம்ம வந்து மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க இமேஜோட ரெசல்யூஷனையும் பார்த்துக்கோங்க இமேஜர் இப்போ இமேஜ் சர்ச் எடுக்கிறீங்களா பார்க்குற படத்தை எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டு வைக்காதீங்க நீங்கள் என்ன சைஸுக்கு வைக்க மேக்ஸிமம் ஹை ரெசல்யூஷன் இமேஜஸாக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சார் சின்ன இமேஜ் தான் சார் ரெண்டு இஞ்சி தான் சார் மூணு இஞ்சி தான் சார் கண்ணுக்கு தெரியாது சார் நல்ல இமேஜ் நல்ல இமேஜுக்கும் சாதா இமேஜுக்கும் நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் நீங்கள் என்ன சைஸில் வச்சாலுமே டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும் ஸோ மேக்ஸிமம் ஒரு இமேஜ் எடுக்கிறீங்கன்னா சர்ச்சில் போட்டு எடுக்கும்போது லார்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்து எடுக்கிற மாதிரி பாருங்கள் ஹை ரெசல்யூஷன் இமேஜாக இருக்கிற மாதிரி பாருங்கள் ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோ பார்ட்டி கொடுக்குறாங்க நெட்லேருந்து எடுக்கிறீங்கன்னா கூட ஹையாக வந்து ஹை ரெசல்யூஷனாக யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய தப்பு பண்ணுறது என்னதுன்னா சப்போஸ் எனக்கு வந்து டிப் இமேஜ் எதுவும் எடுக்கல இது ஒரு இமேஜ் எடுத்திருக்கீங்க இது ப்ராக்டிக்கலாக நானே இந்த ப்ராப்ளம் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இப்படி ஒரு ட்ராப் ஷேடோ இருக்கு ஓகேவா இப்போ ஷேடோ கொடுத்துருக்கீங்கன்னா இது இப்படியே நீங்கள் வந்து கொடுக்காதீங்க இது என்ன பண்ணுங்கன்னா அரேஞ்சில் போய் அதாவது டிசைன்லாம் முடிஞ்சு எல்லாமே இந்த இன்டென்சிட்டி எல்லாமே ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அந்த ட்ராப் ஷேடோ குரூப்பை வந்து தனியாக அப்பாட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி கொடுங்க ஓகேவா ரெண்டு த அது தனியாக ஆப்ஜெக்டாக கொடுங்க இது என்ன மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னா இவங்க ரொட்டேட் பண்ணுறாங்க சப்போஸ் எல்லாமே டெக்ஸ் டெக்ஸ்ட் எல்லாம் இப்போ இதே எஃபெக்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க டெக்ஸ்ட்டை கருவ் பண்ணும்போது இந்த இந்த ஷேடோ வந்து என்ன ஆயிடுதுன்னா சில சமயம் இப்படி ஆகிடுது இல்லை ஒரு ரொட்டேஷன் பண்ண மாதிரி இப்படி ஆயிடுது இல்லை இந்த ஷேடோ வந்து ஆப்ஜெக்டுக்குள்ளே இப்படி ஏறி வருது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது குரல்ற அளவுக்கு அது என்ன ரீசன்னு இதுக்குரிய அந்த ரிசர்ச்லாம் நம்ம பண்ண முடியாது ஸோ எப்பயுமே ஒரு ஷேடோ ஷேடாக கொடுக்குறீங்க ஒரு ட்ராப் ஷேடோ ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கீங்கன்னா நம்ம வந்து பிரேக் டெக்ஸ்ட் அப்பார்ட்டுன்னு பிரேக் ஷேடோ அப்பார்ட்டுன்னு சொல்லி இருக்கோம் அதை எடுத்து கொடுத்துட்டு இதை இது இதை தனியாக வச்சுக்கோங்க இதுனால் ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது இன்னொரு பெட்டர் என்னன்னா இந்த ஷேடோவை ஒரு தடவை இன்னொரு தடவை பிட்மே படிச்சிட்டிங்கன்னா கூட இன்னும் பெஸ்ட்டு இது வந்து ப்ராக்டிக்கலாக நான் அனுபவிச்ச ப்ராப்ளம் நிறையா மேட்டரில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் என் ப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிற ப்ராப்ளம் ப்ளாக் ஷேடோனா நீங்கள் தனியாக எடுத்து கொடுத்துருங்க வச்சுட்டு அப்படியே கொடுத்துட்றாதீங்க அப்படி ஆப்ஜெக்ட்டுக்காக இருந்தாலும் சரி டெக்ஸ்ட்டுக்காக இருந்தாலும் சரி ஓகேவா இவ்வளோ தான் இமேஜில் உள்ள ப்ராப்ளம் சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் ப்ராப்ளம் அலைன்மெண்ட் ப்ராப்ளம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குது சரியா நாற்பத்தஞ்சி எம்எம்க்கு முப்பத்தஞ்சு எம்எம் இருக்குது ஓகேவா அடுத்த பாக்ஸ் வைக்கணும் இவங்க என்ன செய்கிறாங்க இப்படி ஒரு இப்படி வச்சிட்றாங்க இது வந்து நான் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் அதனால் உங்களுக்கு தெரியுது இப்போ வந்து நம்ம நாற்பத்தஞ்சு இன்ஸ் நாற்பத்தஞ்சு எம்எம் தான் அகல இருக்கணும் பட் இப்போ ரெண்டே செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபோர் டூ செவன் அப்படின்னு சொல்லியிருக்கு ஏன் இந்த ஒரு லைட்டாக எங்ககிட்ட வந்து வெளியில் இருந்துச்சு சில சமயம் இப்படி இப்படி வச்சுருப்பாங்க அலைன்மெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் வச்சது ரவுண்ட் ஆஃப் அப்பான தான் நாற்பத்தஞ்சிக்கு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு முப்பத்தஞ்சு பட் ரெண்டையும் செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா நா ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் டூ செவனு சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் செவன் ஃபோர் இது எங்கே அதாவது இதேமாரி இது வந்து நான் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கிறனால உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சு அந்த ஆப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இதை ஒரு காம்ப்ளிகேட்டடாக ஒரு ஸ்டெப் வச்சு ஒரு ஒரு பெரிய மேட்ருக்கு செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சைஸ் ஏன் ரவுண்ட் ஆஃப் ஆகலை அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கே போதும் போது பர்ஃபெக்டாக லைன் பண்ணுங்க ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சா ரைட் சைட் ஒன்று போல லைன் ஆயிடுச்சா அதே மாதிரி இதையும் ரெண்டு குரூப் ஃபார்ட்டி ஃபைவ் பாய் ஃபார்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ரெண்டு எடுக்கிறோம் ரெண்டு எடுத்ததை சேர்த்து பார்த்தோம்னா ஃபார்ட்டி ஃபைவ் செவன்ட்டி வரணும் வரலைன்னா எங்ககிட்ட வெளியில் கிடக்குது அப்படிங்கறதை நீங்க பாருங்க சில சமயம் என்ன பண்ணுவோம்னா ஒரு பிட் மேப் இமேஜ் வச்சுருப்போம் இந்த மாதிரி பிட் மேப் இமேஜ் இருக்கும் இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும் இதுல உங்களுக்கு டிசைனில் பார்த்தா எப்படி இருக்கு எல்லாம் ஓகே சார் எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு உள்ள இருக்கு இமேஜ் எல்லாம் உள்ள இருக்கு ஆனால் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் ஃபைவ் டூ என்ன காரணம் வயர் ஃப்ரேம் போட்டு பார்த்தா வெளில வந்து ரெண்டு ரெண்டுமும் கிடைக்கும் ஒன்று இதை உள்ள தள்ளி விடுங்க ஒன்று இமேஜை டோட்டலாகவே இந்த மாதிரி அலைன் பண்ணுங்க இல்லை இது வந்து வரக்கூடாது எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு மட்டும்தான் இதை எடிட் பண்ணி இப்படி உள்ள வச்சு விட்டுருங்க அவ்வளோதான் செலெக்ஷன் பண்ணால் ஒரு சைஸ் எடுத்தால் ஏன்னா நாங்கள் ஸ்டெ ஸ்டெப் வைக்கிறாங்க ப்ரெஸ்காரங்க வந்து ஸ்டெப் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கணும் ஒரு சைஸ் வந்து இந்த சைஸ்னால் அந்த சைஸ் தான் இருக்கணும் அதை அதை விட்டுட்டு அங்கிட்டு ஒரு சைஸ் இங்கிட்டு ஒரு சைஸ் இங்கிட்டு ஒதுங்கியிருக்கா அங்கிட்டு ஒதுங்கியிருக்கா எங்கிட்டு டைப் ஒதுங்கிருக்கு எந்த இமேஜ் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஏன்னா ஒரு ஸ்டெ இமேஜ்னால் பரவாயில்ல ஒரு பத்து இமேஜ் ஸ்டெப் வச்சு போகிறாங்கன்னா எந்த இடத்துல வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேண்ணே இது ஒரு நிறையா இமேஜ் வச்சு ஸ்டெப் பண்ணிட்டு போயிட்டாங்க எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு எம்எம் ஏறி இப்படி ஏறி இறங்கி கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமாக சரி நீங்கள் சொல்லலாம் மொத்தமாக எடுத்து இப்படி டாப் அலைன் பண்ணிணோம் என்ன சார் வேலை முடிஞ்சுல சார் அப்படின்னா அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படிலாம் பண்ண முடியாது சில எல்லா இமேஜ் ஒரே சைஸில் இருக்குன்னு சொல்ல முடியாது சில இது வந்து சென்டர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கணும் இங்கே பாருங்கள் இந்த கேப் இந்த கேப்பெல்லாம் வந்து பார்த்தா பாயிண்ட் ஒன் எம்எம் தானே பாயிண்ட் டூ எம்எம் தானே ஒரு எம்எம் ரெண்டு ஸ்டெப்பில் வந்து நீங்கள் பாயிண்ட் ஒன் எம்எம் வைக்கிறீங்க இல்லை ஒன் எம்எம் வைக்கிறீங்க அப்படின்னா ஆறு ஸ்டெப் ஏழு ஸ்டெப் அவங்க இன்னொரு மேட்டரோட கம்பெயின் பண்ணி ஜாப் ரன் பண்ணுறாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் வச்சிருப்பாங்க இந்த சைஸ்க்குள்ள தான் இந்த மேட்டர் இருக்கணும் இந்த மேட்டருக்கான ஸ்பேஸ் இவ்வளோதான் அப்படிங்கும்போது ரெண்டமாக வெளியில் போகுதுன்னு எங்கிட்டு போகுதுங்கிறத போட்டு வயர் ஃப்ரேம் போட்டு சில சமயம் பார்த்தீங்கன்னா டிசைன் இருக்கும் இப்படி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்கும் இங்கிட்ட அதாவது இந்த இமேஜை தூக்கி இந்த டைப் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா இங்கே இருக்கும் ஓகேவா டிசைன்லாம் வந்து இங்கே இருக்கும் இப்படி இருக்கும் ஓகேவா அப்படி செலக்ட் பண்ணால் மொத்தமாக பார்த்தோம்னா சைஸ் வித்தியாசமாக இருக்கும் இது என்ன இருக்குன்னே இந்த இடத்துல தெரியாது கண்டுபிடிக்கவே முடியாது மானிட்டரில் உள்ள தூசியாக மானிட்டரில் உள்ள அழுக்காக இல்லை இவங்க டாட் வச்சுருக்காங்களா என்னன்னே தெரியாது ஸோ ஃபைலை செலக்ட் பண்ணால் நமக்கு தேவையான சைஸு ஒரு ரவுண்ட் ஆஃபாக கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி ஃபைல் பார்த்துக்கோங்க ஓகேவா அதுமாதிரி டெக்ஸ்ட் பார்த்திங்கனாலும் அலைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா மேனுவல் அலைங் பண்ணாத ஒரு ஒரு எடுக்கிறீங்க ரெண்டாவது இப்படி டெக்ஸ்ட் எடுக்கிறீங்க மேனுவலாக இப்படி வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஒரு யூனிஃபார்மிட்டி யூனிஃபார்ம் அட்டி இப்போ மேலே இருக்கு கீழே டைப் இருக்குது மேக்ஸிமம் பார்த்தா ஒரு பார்க்குறதுக்கு இது வந்து ப்ரண்டஸ்க்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு யூனிஃபார்ம் அட்டி வச்சுக்கோங்க இப்படி ஒரு லெஃப்ட்டில் அலைன் பண்ணுறது ஒரு எம்எம் வந்து உங்களுக்கு தள்ளி போகிறதுனால ஒன்றாக போகிறதுல ஒரு ஒரு டீசென்ட் லுக் கிடைக்கும் சரியா சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாது சின்ன சின்ன ஃபைல்ஸை வந்து நீங்கள் பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியாது அலைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க ஒரு டைப் அடிக்கிறீங்க அடுத்த டைப் அடிக்கிறீங்க கீழே அடிக்கிறீங்க சென்ட்ரல் இல்லைமாதிரி ரைட் இல்லமாட்டா லெஃப்ட் எழுத மேலே உள்ள டைப்புக்கு எப்படி இருக்கணும் டோட்டல் பாக்ஸுக்கு எப்படி இருக்கணும் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்க உங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக அந்த அலைன்மெண்ட்டுக்கு பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஜிக் ஜாக அலைன் பண்ணுற அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஓகேவா அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா குரூப்பிங் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பிட்மா ப்ராப்ளத்துக்காக சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி சமயங்களில் அந்த குரூப்பிங் ப்ராப்ளம் வரும் குரூப்பிங் ப்ராப்ளம்னா என்னென்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு போட்டு அதே இது தான் போடுறேன் இப்படி ஒன்று இருக்குது இமேஜ் இருக்குது ஆக்சுவலாக அந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு வச்சுருக்கீங்க ஓகேவா இதில் வந்து என்னென்னா ஓகே இப்படி இருக்குது இப்போ என்ன பண்ணணும் இந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது கொஞ்சம் இந்த இமேஜை வந்து கட்டிங்கில் போகிற மாதிரியே ஏதோ சம்திங் இருக்குங்கிறக்காக அவங்க ப்ரெஸ்ஸ்காரங்கள் தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக் என்ன செய்வாங்க இப்படி எடுப்பாங்க இப்படி தள்ளுவாங்க அதாவதுலாம் ஆ இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவாங்க ப்ரெஸ்காரங்க இப்படி எடுத்துகிட்டு இமேஜை தள்ளுவாங்க என்ன ஆயிடுச்சு இந்த இமேஜ் எல்லாம் அப்படியே நின்றுச்சு ஓகேவா இப்போ என்ன செய்யணும் வெளியில் கொண்டு வரணும் திருப்பி இந்த ஆப்ஜெக்ட் அப்போ இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் திருப்பி கீழே வர வரணும் திருப்பி குரூப் இப்படி எடுக்கணும் இதை குரூப் பண்ணிட்டாங்கன்னா குரூப் பண்ணி திருப்பி அவங்க வந்து இந்த மாதிரி நகட்டணும் ஓகேவா இந்த செலெக்ஷன் பண்ணுற இந்த ஃபிளெக்சிபிலிட்டி எல்லா டிசைன்லையும் இருக்குன்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல இந்த இடத்துல நசுடியாக இப்படி இப்படி அவங்க ஆப்ஜெக்ட் அங்கே எங்கேயும் இல்லாத இருக்குதுன்னா ப்ரஸ்காரங்களும் செலக்ட் பண்ணவே முடியாது ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணவே முடியாது என்ன செய்யணும் உட்காந்துட்டு இதை உட்காந்துட்டு ஒவ்வொன்றா உட்காந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும் இது ஒரு பெரிய ஹெக்டிக்கான வேலை ஸோ ஒரு ஒரு டிசைன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு செட் செட் ஜாப் இது ஒரு ஆப்ஜெக்ட் இது ஒரு குரூப் பண்ணிக்கோங்க இது இது வேற டைப் இருக்கா இது இது ஒரு டைப்பா ஓகே இது ஒரு குரூப்பு இது இதையும் சென்டர் பண்ணி இது ஒரு குரூப்பு ஸோ இது ஒரு குரூப் அப்போ ஈஸியாக இருக்கும் என்ன ஒர்க் பண்ணுற டிசைனை வந்து தனித்தனியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எத்தனை மேட்ருக்கோ அதை வந்து அப்படி அப்படி தனியாக எடுத்து போடுற மாதிரி இருக்கணும் எல்லாத்தையும் அன்க்ரூப் ஆஃப் அதே மாதிரி ப்ரெஷ்ஷர்களுக்கு அது அடுத்து நான் அடுத்த வீட்டில் அதான் சொல்ல போகிறேன் அன்க்ரூப் ஆள் நினைக்குமே கொடுத்து ஒர்க் பண்ணக்கூடாது எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா எடுத்து ஒவ்வொன்றா பிட்டு பிட்டாக எடுக்கிறதுனா ஆக வேலை ஸோ நீங்கள் கொடுக்குறது ஒரு கண்டென்ட் எடுத்திங்கன்னா ஒரு குரூப் பண்ணி ஸ்டாண்டர்டாக கொடுங்க ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டு மெஷர்மெண்ட்டு ஒன்று மில்லிமீட்டரில் போங்க இல்லை சென்டிமீட்டரில் போங்க இல்லைன்னா இன்ச்சில் போங்க எதாவது ஒன்றில் ஸ்டாண்டர்டாக போங்க இன்ச்சு மில்லி எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிட்டு கன்வெர்ட் பண்ணிட்டு எதை எப்படி பார்த்தாலும் சில சில டிசைன்ஸ்லாம் பார்த்துருக்கேன் எப்படி இருக்குன்னா இன்ச்சில் போட்டாலும் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்படி ஒரு சைஸ் இருக்கும் சில சமயம் சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் டூ எயிட் எம்எம்மில் பார்த்தாலும் ரவுண்ட் ஆஃப் ஆகாது இன்ச்சில் பார்த்தாலும் ரவுண்ட் ஆஃப் ஆகாது டொண்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் 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 இது எப்படியுமே ரவுண்ட் ஆஃப் ஆகாது என்ன இதில் எப்படி ஸ்டெப் வச்சு அடிக்கிறது சிக்ஸ்டி ஃபோர்னு ஒன்று சிக்ஸ்ட்டி ஃபோர் இல்லை சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி எதை எடுத்தாலும் ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் ஏன்னா பேப்பரை யாரும் வந்து சிக்ஸ்டி இப்போ நீங்கள் கொடுக்குறப்போ அடிக்க போகிற பேப்பரில் வந்து யாரும் வந்து ஃப்ராக்ஷனாக கொடுக்க போகிறதில்ல இல்லை இன்ச்சில் கொடுப்பாங்க இல்லை இதில் எம்எம்மில் கொடுப்பாங்க இது ரெண்டில் தான் கொடுக்க போகிறாங்க மிஷினில் செட்டிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா க்ரூப்பர் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து இவ்வளோ எம்எம் 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 தான் இருக்கணும் நீங்கள் எம்எம்மில் போய்க்கோங்க இல்லை சில போர்ட்ஸ் எல்லாம் வந்து இன்ச்சில் தான் எனக்கு வருதா இன்ச் அண்ட் பாயிண்ட்ஸ் அந்த சை அதில் போயிட்டே இருங்க அதை விட்டுட்டு என்ன சைஸ்னே வைக்காமல் இந்த சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் டூ பாயிண்ட் இது எப்படி வைக்கிறாங்கன்னே தெரியல பட் நிறையா டிசைன் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் இது எதில் போட்டாலுமே எந்த இன்ச்சில் வருதுனே தெரியும் இன்ச்சில் வருதா எப்படி டிசைன் பண்ணுறேன் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம் அதில் ஒரு அம ஆராயமும் டிஃப்ரென்ஸ் ஆயிருமோங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் என்ன பண்ணுவோம் சிக்ஸ்டி த்ரீ வேணும் அப்படின்னு சொல்லி போடுவோம் லைட்டாக விரிஞ்ச மாதிரி தெரியும் அப்போ டைப் இழுத்த மாதிரி ஆகிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் போடும்போதே எம்எம்ல போட்டு போகிறீங்களா இன்ச்சஸ்ல போட போகிறீங்களா அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லாமே இன்ச்சஸ்ல போட்டிங்கன்னா எல்லாமே உள்ளே போடுற ஃப்ளாப்பில் இருந்து என்ன எதை கொடுத்தாலுமே இன்ச்சஸ் பேஸ் பண்ணிட்டு போய்விப்போங்க இல்லை எம்எம்னா எம்எம்னா இத்தனை எம்எம் இத்தனை எம்எம்னு சொல்லிட்டு யூனிஃபார்மாக பேஸ் பண்ணி போயிட்டே இருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா ப்ளீடிங் ப்ளீடிங்னா என்னென்னா கட்டிங் மார்ஜின்னு சொல்லி கட்டிங் மார்ஜின்னு வச்சுக்கோங்களேன் ப்ளீடிங் வர கட்டிங் மார்ஜின் வர கட்டிங் மார்ஜின்ட்டு என்ன பண்ணுறது சார் கட் வெட்டுறதுக்கு எவ்வளோ சார் வேணும் இடம் வேணும் வெட்டுறதுக்கு ஒரு ரெண்டு எம்எம்மாவது இல்லை மூணு எம்எம் இருக்கணும்ப்பா ஃப்ரீயாக இருக்கணும்னா அஞ்சு எம்எம் இருக்கணும்ப்பா சரிங்க சார் உடனே என்ன பண்ணுறது ஒரு டைப் எடுக்க வேண்டியது அஞ்சு எம்எம் இங்கே இருக்குது டைப் ஓகேவா இப்போ என்ன பண்ணுவாங்க வெட்டுறதுக்கு ஃபைவ் எம்எம் அவர் கேட்டதை ஃபைவ் எம்எம் வெட்டிட்டார் என்ன ஆயிடுச்சு டைப்பு வெட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்பு எந்த இடத்துல நிற்குதுன்னு பார்த்திங்கனா ஸோ ஃபைவ் எம்எம் அவங்க வந்து கட்டிங் கேப் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து அதே மாதிரி அதுக்கு ஒரு டபுளான இடம் வந்து அதுக்கப்புறம் ஒரு இடம் இருக்கணும் ஒரு டிசைனில் வந்து திருப்பி ஒரு இடம் ஒரு ஃபைவ் எம்எம் அவங்க கேட்குறாங்களா திருப்பி ஒரு ரெண்டு எம்எம் ஒரு ஒரு மூணு எம்எம் முடிஞ்சால் ஒரு கா இன்ச்சில் வச்சுன்னா ஒரு கால் இன்ச்சு மேலே சைடில் இடம் இருந்துச்சுன்னா தான் பார்க்குறதுக்கு வெட்டினதுக்கப்புறமா அந்த மேட்ரை பார்க்கறதுக்கு ஒரு ப்ளாரிட்டி இருக்கும் எஜ்ஜிட்டு எஜ்ஜி வச்சுட்டு அவங்க ஃபைவ் எம்எம் ஃபோர் எம்எம் எடுத்தால் பிரச்சனை இல்லை கேட்டால் அது வாக்குவாதம் வேணால் பண்ணலாம் சார் த்ரீ எம்எம் கேட்டிங்க நான் ஃபைவ் எம்எம் வச்சுருக்கேங்க சார் அதெல்லாம் இல்லை ஏன் கூட கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்க கொடுக்க கீழே வந்து ஒரு கேப் கிடைக்க கிடைக்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த டைப்பை முட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு கூட ஒரு ரெண்டு எம்எம்மோ மூணு எம்எம் கலர் வந்து வந்து வர்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் என்ன மாதிரி சமயத்தில் வரும்னா என்ன பண்ணுறதுனா இப்படி வந்திருக்கும் ஓகேவா இந்த டைப்பை கரு பண்ணியிருப்பீங்க ஓகே இப்படி இருக்கும் டைப்பு டிசைன் வந்து இப்படி இருக்கும் சில சமயங்களில் சில டிசைனில் பண்ணுற டிசைன் சொல்கிறேன் இது என்ன பண்ணுவாங்க ஆஃப் செட் ட்ரெஸ் ஒன்று பிடிச்சி வச்சு ஒரு அமுக்கு இப்படி அமுக்கி விட முடியும் தள்ளி விட முடியும் இல்லை செலக்ட் பண்ணால் கருவான ஃபைலு இப்படி செலக்ட் ஆகும் இது தெரியாமல் என்ன பண்ணுவாங்க இப்படி நாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்றுக்கு மேலே ஓவர் சைட்டில் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறி போயிடும் சரியா இதுக்கு நிறைய பெத்தட் இருக்குது அதை வந்து ப்ரெஸ்காரங்க வந்து இப்ப வந்து ஃபைலை எப்படி கன்வெர்ட் பண்ணுறங்கிறதா நான் அடுத்த வீடியோவில் நான் அடுத்த வாரத்தில் வர்ற வீடியோல சொல்கிறேங்கிறேன் அப்புறம் டிசைனர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பே மேட்டரே இல்லை நீங்கள் வந்து கர்வு பண்ணுறக்கு முன்னாடி ஃபைலை வந்து ஒரு பு இவ்வளோ தூரம் தள்ளி வைக்கிறதுல ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளமே இல்லை இல்லை நீங்கள் வந்து டிசைன் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சார் சுற்றி எவ்வளோ வேணும் இடம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இவ்வளோ கட்டிங் போக இவ்வளோ இடம் நம்ம சுற்றி இருந்தால் பார்க்குறக்கு அழகாக இருக்குங்கிற ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நான் வந்து மேஜரான மிஸ்டேக்ஸ்லாம் சொல்லிட்டேன் கலர்ஸில் என்னென்ன மெசேஜ் மிஸ்டேக் வரும்னு சொல்லிட்டேன் டெக்ஸ்ட்டில் என்னென்ன மெசேஜ் சொல் மிஸ்டேக் வரும்னு சொல்லிட்டேன் இமேஜில் என்னென்ன அலைமெண்ட்டில் எவ்வளவு மெஷர்மெண்ட்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் வருங்க சொல்லிட்டேன் வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்குது பரவாயில்ல கடைசியாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த மாதிரி டிசைனர்ஸ் தப்பு பண்ணி கொடுத்தா எப்படி வந்து ஒரு பிரிண்டர்ஸ் வந்து அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அது எப்படிலாம் அதாவது பிரிண்டர்ஸில் ஒர்க் பண்ணுற டிசைனர்ஸுக்கான வீடியோ நெக்ஸ்ட் வீக் நான் போடுறேன் மேக்சிமம் வந்து உங்களோட டிசைன்ஸில் வந்து மாதிரி நான் சொன்ன இந்த தப்புகள் எதுவுமே நடக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஃபைல் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும் அவங்க கொண்டு போன போனதும் தெரியாது பிரிண்டிங் அடித்ததும் தெரியாது வெளியே வந்ததும் தெரியாது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் நிறைய ப்ரிண்டர்ஸ் உங்களை சஜெஸ்ட் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு தோணிச்சு நான் ஷேர் பண்ணேன் இதில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு இன்னும் வேறு ஏதாவது ஆடு இன்னும் சார் இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கலாம் இன்னும் இந்த இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் கூட நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாசிட்டிவ் கமெண்ட்ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸோ எது இருந்தாலும் ஓகே தான் சந்தோஷம் தான் எனக்கு சொல்லுங்கள் நான் இன்னும் இந்த வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் நான் சொன்னதில் எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க மேக்ஸிமம் நம்மளுடைய டிசைனர்ஸ் எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணுறதுக்கு ஐடி ஐடியாஸ் இருக்குது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை போட்டுட்டு தான் அடுத்து நம்ம வந்து ஃபர்தர் ப்ரொ ப்ரொசீட் பண்ணணும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் Yeah